முதலும் முடிவுமான ஒரே மெய்யான தேவன். அண்டங்கள் காக்க வந்த ஆதி அந்த மாணவரே, ஆவியின் திருமகன் கண்மலர்ந்து வருகிறார். திருமகன் மனுமகன் பாவங்கள் போக்கவே அவதரித்த ஆண்டவன். அன்னை மறி வழிவந்த அருந்தவ புதல்வர் போற்றி, அன்பு மனம் பரப்ப வந்த ஆண்டவனின் மைந்தா போற்றி. அலகையின் விலங்கொடித்து ஆள வந்த அரசே போற்றி, விடுதலை பாதையிலே ஒளி வீசும் சுதனே போற்றி போற்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எம்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். என்னில் விசுவாசம் கொள்பவன் மரித்தாலும் பிழைப்பான். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன் மறுதலிப்பேன். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர். ஆகையால் நீ பலிப்பிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கு நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிப்பிடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி வந்து உன் காணிக்கையை செலுத்து. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆகையால் எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, நீங்கள் எல்லோரும் என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன வல்லமையுடன் போதிக்கிறார் பாருங்கள். இந்த அதிகாரம் இவருக்கு யார் கொடுத்தது? இவன் தச்சனின் மகன் அல்லவா? இவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்களே. தேவாலயத்தை இடித்து விட்டு மூணே நாள்ல கட்டுறான். இன்னும் மெய்ப்பனா ரட்சகனா என்ன ஆணவமான பேச்சு! இவனால் பேய்கள் ஓடுகின்றன, பிணிகள் நீங்குகின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதாம். இவனுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? பிறப்பின் ரகசியம் தான் என்ன? அதுவா?
தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்கும் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் வசிக்கும் அன்னாள் சுவிக்கியின் மகள் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. மரியாளே, பயப்படாதே, நீ தேவிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இது எப்படியாகும்? நானோ புருஷனை அறியேனே. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானோடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6 மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. யோசேப்பே, யோசேப்பே, நேர்மையாளர் பேர் எடுத்த யோசேப்பு, நேர்மைக்கு கிடைத்த பரிசை பார்த்தாயா? பார்த்தாயா யோசேப்பு? உனக்கு ஒப்பந்தமாயிருக்கும் பெண் இன்னி பொண்ணில்ல, கர்ப்பவதி யோசேப்பு, கர்ப்பவதி. கெட்டு போன பெண்ணையா திருமணம் செய்ய போற யோசேப்பு? கெட்டு போன பொண்ணையா திருமணம் செய்ய போற? வேணா யோசேப்பு, வேணா. அவளை நியாய சட்டத்துக்கு ஒப்படைச்சிடு. அவள் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். அவள் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் யோசேப்பு, கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். வேண்டாம் யோசேப்பே, வேண்டாம். மரியாள் நல்ல குடும்பத்தில் பிறந்த கடவுளின் பிள்ளை. அவள் கர்ப்பம் தரிக்கிறதற்கு காரணம் இருக்கும். அவசர முடிவு எதுவும் சீக்கிரமாக எடுக்காதே, சிந்தித்து செயல்படு யோசேப்பே, சிந்தித்து செயல்படு. அப்போ கெட்டு போன பொண்ண கல்யாணம் பண்ண போறிய யோசேப்பே? பாவம் ஒரு பக்கம், படி ஒரு பக்கமா யோசேப்பே. அனுபவி யோசேப்பே, அனுபவி. கடவுளே, கடவுளே, இது என்ன சோதனை? நான் யாருக்கு கெட்டது செஞ்சேன்? யார் குடியே நான் கெடுத்தேன்? தவியா தவிக்கிறேனே கடவுளே. இதை விட நான் பிறக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆண்டவரே, இதிலிருந்து விடுபட எனக்கு துணையாய் வா. யோசேப்பு, அவள் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். அவள் நல்லவள், அவள் கெட்டவள், அவள் கெட்டவள். இல்ல இல்ல, நான் மரியாவை தண்டிக்க மாட்டேன், அவங்கள நான் ஏற்கவும் மாட்டேன். ரகசியமா அவங்கள நான் விலகி வைக்கிறேன். இதுவே நல்ல முடிவு, இதுவே நல்ல முடிவு. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவ
அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. யோசேப்பு நீதிமானா இருந்தபடியினாலே இவ்வார்த்தையை கேட்டு மரியாளை ஏற்றுக்கொண்டார். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சீரேனையு என்பவன் தேசாதிபதியாய் இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாயின மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயாவின் நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. என்ன வேணும், தூக்க நேரத்தில் தொந்தரவு பண்ணிருக்கீங்க? ஐயா, தூர பயணமா வந்திருக்கிறோம். இந்த ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில போயிடுறோம். இங்க தங்கறதுக்கு இடமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, வீடு புல்ல நிறைஞ்சிருக்கு. போங்க போங்க. ஐயா, நானும் என் மனைவி வந்திருக்கிறோம். என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, இந்த ராத்திரி தங்கிட்டு காலையில போயிடலாம் ஐயா. அடட, காலையிலேயே கர்ப்பிணி வர சொல்ற, ஒன் பண்ண. அதோ பார், அங்கே ஒரு மாட்டு கொட்டாய் இருக்கு, அங்கே போய் தங்கிக்கோ. நட்ட நடு ராத்திரியில மட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்ட நடே ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. இஷ்டம் போல வாழவன்பார் ஒன்று கூடி, கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழவன்பார் ஒன்று கூடி. நட்ட நட்டே ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி.
வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும் ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி பாட்டு குட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி சாமி என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரு இயேசு சாமி பாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல போத்தாரே இயேசு சாமி பாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி